ஹலோ அஸ்பெரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு புக்கில் வந்து முதல் பருவம் அந்த புக்கில் இருக்கிற இரண்டாவது இயல் அதில் இருக்க செய்யுள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செயல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அதிலிருந்து ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா தான் பார்க்க போகிறோம் நுழை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நம்மை சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் என்னென்னா இயற்கையோட அழகு வந்து கொட்டி கிடக்கு இயற்கையோட அழகு நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடக்குதில்ல எங்கே பார்த்தாலும் மலை மரம் புல்வெளி இது மாதிரிலாம் வந்து இயற்கை அழகு வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கடலும் மலையும் கதிரும் சூரியனோட கதிர்கள் அப்புறம் நிலவு மழை பனி இது எல்லாமே இயற்கையோட கொடைகள் தானே இயற்கை தந்தது தானே நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவற்றை கண்டு மகிழாதவர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனுடைய வெம்மையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் வந்து இதில் விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாட்டு மூலயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவோட குளிர்ச்சி அப்புறம் கதிரவனோட வெம்மை கதிரவனுடைய உஷ்ணம் அப்புறம் மழையோட பயன் இது மூணுத்தையுமே என்னென்னா சிலப்பதிகாரம் பாட்டு இந்த சிலப்பதிகாரம் பாட்டு வந்து நம்மளுக்கு விளக்கி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அந்த பாட்டுக்கு போகலாம் இந்த பாட்டை பாருங்கள் ஃபஸ்ட்டு திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்கிறாங்க திங்கள் அப்படின்னா என்னென்னா இங்கே நிலவு அப்படின்னு அர்த்தம் திங்கள்னா என்னது நிலவு பற்றி சொல்கிறாங்க கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் கொங்கு அப்படின்னா என்னென்னா மகரந்தம்னு அர்த்தம் கொங்குன்னா என்னது மகரந்தம் அப்படின்னு அர்த்தம் அலர் அலர்னா என்னென்னா மலர்தல் அர்த்தம் அலர்னால் என்ன மலர்தல் அப்படின்னு அர்த்தம் தார் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நிலவை போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும்னா நிலவை போட்டணும் நிலவை போட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொங்குன்னா மகரந்தம் மகரந்தம் எங்கே இருக்கும் மலரில் இருக்கும் மகரந்தம் உடைய விரிந்த மலர்கள் இருக்குல்ல மலர்ந்து இருக்கிற மலர்கள் அதை வந்து மாலையாக போட்டிருக்காராம் யார் போட்டிருக்கார் அப்படின்னா சென்னி அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த சென்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னனுக்கு வந்து ஒரு பட்ட பேர் சென்னி செம்பியன் இது மாதிரி நிறையா பேர் இருக்கும் சென்னி அப்படின்றதும் ஒரு பட்ட பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொங்கு அலர்த்தார் மகரந்தம் உடைய அந்த மலர்கள் வந்து என்னென்னா வச்சு கட்டப்பட்ட அந்த மாலை அதை அணிந்திருக்கிற சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழ மன்னன சொல்கிறாங்க அவரோட குளிர் வெண்குடை அவரோட வெண்குற்ற குடை வந்து குளிர்ச்சியாக இருக்குமா அது போல் என்ன இருக்குது அப்படின்னா நிலா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் ஓகேவா அது போல் இருந்து என்ன பண்ணுதான் அங்கன் உலக அழித்தலான் அது போல் நிலா இருந்து என்ன பண்ணுதான் இந்த உலகம் முழு முழுது ஃபுல்லாக இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்னா குளிர்ச்சியை தருது அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறுனா என்னது சூரியன் சூரியனை போட்டணும் சூரியனை போட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சூரியனை போட்டணும்னு சொல்கிறாருனா காவிரி நாடன் திகிரி போல் காவிரி நாடன் அப்படின்னா யாருன்னா அதுவும் சோழன் தான் காவிரி யாரோட நாட்டில் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு சோழ நாடு தானே தஞ்சாவூர் சைடு தான் காவிரி பாயும் ஸோ அது சோழர்களோட நாடு அதனால சோழன் தான் சோழனை தான் சொல்கிறாங்க காவிரி நாடன்னு சொல்லிட்டு திகிரி அப்படின்னா என்னது அவனோட ஆணை சக்கரம் திகிரினா சக்கரம்னு சொல்லுவாங்க சோழனோட ஆணை சக்கரம் போல் என்னென்னா எதுவும் சுற்றி வருதான் சூரியனும் சுற்றி வருதான் எதை சுற்றி வருது அப்படின்னா இமயமலையை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க பொற்கோட்டு அப்படின்னா என்னென்னா பொன்மயமான சிகரம் கோடு அப்படின்னா மலைன்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே கோட்டுன்னு எதை குறிச்சிருக்காங்க அப்படின்னா மலையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க பொற்கோட்டு அப்படின்னா அந்த பொன்மயமான அந்த சிகரம் இருக்குதுல்ல மலை சிகரம் மேரு மேரு அப்படின்னா இமயத்தை தான் சொல்லுவாங்க ஸோ அந்த இமயமலையை என்னென்னா வளம் வருதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி நாடன் சோழனோட ஆணை சக்கரம் வளம் வருமா அதே போல் எது வளம் வருதா சூரியனும் வளம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா மாமழை போற்றுதும் மாமழை போட்டுதும் மழையை போற்றுங்க மழையை போற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நாம நீர் வேலி உலகிற்கு அவனளி போல மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்கிறாரு நாம நீர் அப்படின்னா என்னென்னா பெரிந்த அந்த கடல் கடலில் தான் வந்து நாம நீர் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் வந்து என்னென்னா வேலி மாதிரி இருக்குது நம்மளோட இடத்துக்கு கடல் வேலி தான் இருக்குது சுற்றிலும் என்ன கடலாக இருக்குது இடத்த சுற்றி அதை தான் சொல்லியிருக்காங்க நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல மேல் நின்று தான் சுரத்தலான் சோழன் வந்து என்னன்னா அள்ளி மக் மக்களுக்கு வந்து தர்றது போல் என்ன பண்ணுதான் மழையும் வாரி வாரி வழங்குதான் அப்படின்னு சொல்கிறார் மூணு இதுலேயுமே என்னென்னா சோழ மன்னனை தான் ரெஃபரன்ஸாக சொல்லியிருக்காரு ஓகேவா இவர் ஒரு சேர நாட்டுவர் தான் இருந்தாலும் வந்து என்னென்னா இளங்கோவடிகள் என்ன பண்ணுறாரு சோழ மன்னனை வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்கார் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணும்போது சோழ மன்னர் அந்த தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சிலப்பதிகாரம் புகார் காரணத்துலேருந்து ஸோ சோழ மன்னனை வந்து என்னன்னா புகழா இது மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகே நெக்ஸ்ட் கீழே பார்க்கலாம் இதே தான் சொல்லியிருக்காரு வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மான் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்கும் வானிலாவை போற்றணும் அப்படின்னு சொல்றாரு அவரோட வெண்கொடை போல என்ன பண்ணுதான் நிலாவும் குளிர்ச்சியை தருதான் கதிரவனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா காவிரி நாடன் சோழனோட ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளம் வரும் கதிரவனை வந்து போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மழையை போற்றணும் வான்மழையை போற்றணும்னு சொல்கிறாங்க கடல் சூழ்ந்த அந்த உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல என்ன பண்ணுதான் முகில் வழி முகில்னா என்னது மேகம் மேகத்தின் மூலயமா என்னன்னா தண்ணி சுரந்து தண்ணி வந்து கொடுக்குது எது மழையாக கொடுக்குது முகில் வந்து மழையாக வந்து தண்ணியை கொடுக்குது இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால மழையை போட்டுணும் மழையை போட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும் அடுத்தது பார்த்திங்கன்னா திங்கள்னா என்னது நிலவு இதை நம்ம பார்த்தோம் கொங்குனா மகரந்தம் அலர்னா என்னது மலர்றது அப்படின்னு பார்த்தோம் திகிரின்னா என்னது ஆணை சக்கரம் சோழனோட சக்கரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது பொன்மயமான சிகரமா மேரு இமயமலையில் இருக்க ஒரு சிகரத்தை பற்றி சொல்கிறாங்க நாம நீர் அப்படின்னா அச்சம் தர்ற கடல் அதான் வந்து நாம நீர் அப்படின்னு சொல்கிறாங்க விரி நீர் அப்படின்னும் கடலை வந்து சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது அழினா கருணை அப்படின்னு அர்த்தம் மன்னன் கருணை அழி கருணையால் என்ன பண்ணுறான்னா வாரி வாரி கொடையாக வந்து என்னென்னா வள்ளலாக கொடுக்குறாரு அதே போல் மழையும் வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாடலோட பொருள் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்ததுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை எழுதியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்படின்றவர் எழுதியிருக்காரு இவர் சேர மன்னரோட மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகத்தில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி சேர மன்னர் வந்து ஒருத்தர் இருந்தார் சேரன் செங்குட்வண்ணு அவரோட தம்பி தான் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இளங்கோ அப்படின்னு தான் அவருக்கு பேர் இளங்கோ இளங்கோன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா கோ அப்படின்னா மன்னன் இலங்கோ அப்படின்னா இளவரசர்களை இளங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இளங்கோன்னு வச்சுருந்தாங்க பின்னாடி வந்து இவர் துறவரம் வந்து மேற்கொண்டார் அதனால அடிகள் அப்படின்னு சேர்த்து இளங்கோ வடிகள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க ஆக்சுவலி இளையவர் வந்து இளங்கோ இவர் தான் நாடாளுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டார் அதனால் இவர் இளம் வயசிலே துறவரம் பூண்டு வெளில போயிடுவார் அப்புறமா வந்து இவரோட தமையனான அந்த சேரன் செங்குட்டுவன் தான் ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஒரு ஸ்டோரியில் அடுத்து பார்த்திங்கன்னா இவரோட காலம் கொடுத்துருக்காங்க என்னென்ன காலம்னா கிபி இரண்டாவது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐம்பருங்காப்பியங்களில் ஒன்று தான் வந்து சிலப்பதிகாரம் இன்னும் என்னென்ன இருக்குது சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி மொத்தம் அஞ்சு புக்ஸு அதில் ஒன்று தான் சிலப்பதிகாரம் இதுவே தமிழோட முதல் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் இருக்கிற முதல் நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தமிழோட முதல் காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான் இது வேறு என்னென்ன பேர்லாம் சொல்லி கூப்பிட்றாங்கன்னா முத்தமிழ் காப்பியம் மூன்று தமிழ் இயல் இசை நாடகம் அதனால் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா குடிமக்களை வந்து பாட்டுடை தலைவர்களாக வச்சு எழுதியிருக்காங்க அரசன் அரசியை வச்சு இதில் சாதா குடிமக்களை பாட்டுடை தலைவர்களாக வச்சு எழுதியிருக்காங்க அதனால் சொல்லியிருக்காங்க ஓகேவா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது ஏன் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது ஸோ இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திங்கள் ஞாயிறு மழை ஏன்னா இயற்கையை வாழ்த்துவதற்காக இந்த பாடல் வந்து தொடங்கியிருக்கு இந்த வாழ்த்து பகுதி நம்மளுக்கு பாடமாக தந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கூட ஒரு கொஷின் கேட்கலாம் திங்கள் ஞாயிறு மழை இதை வந்து வாழ்த்தி எந்த நூலை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் இல்லை யார் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த இயலில் வந்து அடுத்த செயல் பகுதி வந்து பார்க்கலாம் இந்த இயலில் அடுத்த செய்யுள் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம் அப்படின்றது தான் அடுத்த செய்யுள் பகுதியோட பேர் காணி காணி அப்படின்றது நிலத்தோட அளவை ஏக்கர் ஹெக்டர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அது மாதிரி காணி அப்படின்றது ஒரு நிலத்தை அளக்கிறதுக்கான ஒரு அளவை அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நுழைய முன் பாருங்கள் அடுக்கங் அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி இயங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் வந்து கற்பனை செய்கிறார் அடுக்ககங்கள் அப்படின்னா அடுக் அவங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து வீடு தனியாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பாரதியார் வந்து கற்பனை செஞ்சு ஒரு பாட்டு பாடியிருக்காரு இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை வந்து உணர்த்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டை சுற்றி இயற்கை சூழல் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த கற்பனையில் சொல்லியிருக்காரு இயற்கையை பல வகையிலும் போற்றிடும் பாரதியோட கனவு இல்லத்தை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு வந்து பாடுறாரு அங்கு தூணில் அழகியதாய் காணி நிலம் வேண்டும்னா எனக்கு வந்து இந்த அளவு நிலம் வேணும் காணி அளவு நிலம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு பராசக்திகிட்ட வேண்டுறாரு அங்கே தூணில் அழகிய தூணாக வேணும் நன் மாடங்கள் தூய நிறத்திய நிறத்தினதாய் வேணும் மாடங்கள்லாம் என்ன எப்படி இருக்கணுமா தூய வெண்மையான நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காணி நிலத்திடையே என்ன பண்ணணுமா ஒரு மாளிகை கட்டித்தரணும் அந்த காணி நிலத்துக்கு நடுவில் என்ன பண்ணணும்னா ஒரு மாளிகை ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கேணி அருகினிலே கேணி வந்து ஒன்று இருக்கணும் தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் தென்னை மரம் எப்படி வேணுமா பக்கத்திலே வந்துடுனா ஒரு பத்து பன்னெண்டு தென்னை மரம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வீட்டு பக்கத்திலே அடுத்தது நல்ல முத்துச்சுடர் போல் நிலாவொளி முன்பு வர வேண்டும் முத்துச்சுடர் முத்துலேருந்து சுடர் வந்து எப்படி உளிரும் இல்லை முத்து வந்து என்னென்னா நல்லா கிளிட்டர் ஆகும் ஒளிரும் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நில ஒளி வந்து அந்த வீட்டு மேலே விழணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அங்கே வந்து குயில் வந்து என்னன்னா கத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அங்கே அந்த மரத்துக்கிட்ட வந்து சற்றே வந்து அவர் வந்து அவர் காதில் விழணும் அப்படின்னு சொல்லி பாடுறாரு என்றன் சித்தம் மகிழ்ந்துடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் சித்தம்னா உள்ளம் என்னோடய உள்ளம் குளிர்ற மாதிரி என்ன பண்ணணுமா அங்கே காத்தடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாரதியார் என்ன வேணும்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு ஒரு காணி நிலம் வேணும் அந்த காணி நிலத்துக்கு நடுவில் ஒரு வீடு வேணும் பக்கத்தில் வந்து ஒரு கேணி வேணும் ஒரு பத்து பன்னெண்டு தென்னைமரம் வேணும் அங்கே ஒரு குயில் வந்து கத்தணும் அந்த குயில் கத்துறது வந்து என் காதில் வந்து விழணும் அடுத்தது என்னென்னா காற்று அடிக்கணும் அந்த காற்றை அடிக்கிறத வந்து பார்த்து காற்றடிக்கிறத உணர்ந்து என்ன பண்ணணும் என்னோடய உள்ளம் வந்து மகிழணும் அப்படின்னு பாரதியார் வந்து கேட்டிருக்கார் ஓகேவா அது சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கிற ஒரு சொல் தான் அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம் மாடங்கள் அப்படின்னா மாளிகையோட அடுக்குகள்னு அர்த்தம் அதாவது என்னென்னா எத்தனை ஃப்ளோர் அது மாதிரி எத்தனை ஃப்ளோருக்கு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சித்தம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க காணையளவு நிலம் வேண்டும் அங்கே ஒரு மாளிகை வேணும் அழகாக தூண்களும் தூய நிறமுடைய மாடங்களையும் வந்து அது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல நீருடைய கிணறும் வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது என்னென்னா அங்கே முத்து போன்ற நிலாவொளி வந்து வீசணும் அப்படின்னு சொல்கிறாங்க காதுக்கீனிய குயிலியோட குரலோசை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளம் மகிழுமாறு என்ன பண்ணணுமா இளந்தென்றலும் தவழணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இதான் வந்து சொல்லியிருக்காரு இப்போ என்னன்னா நூல்வெளியில இவரோட குறிப்பு வந்து பார்ப்போம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் அவரோட பெயர் இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் தான் அவரோட இயற்பெயர் எட்டயபுரம் மன்னர் தான் வந்து என்னன்னா பாரதி அப்படின்ற பட்டம் வந்து கொடுத்திருக்காரு தான் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அவரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் தான் இளமையிலேயே இவருக்கு என்னென்னா சிறப்பாக கவி பாடுற திறன் வந்து பெற்றிருக்காரு இதனால இளமையிலே என்ன பண்றாருனா பாரதி அப்படின்ற பட்டமும் வாங்குறாரு தம் கவிதையின் வழியாக என்னன்னா விடுதலை உணர்வை வந்து ஊட்டினவர் இவர் தான் கவிதையில வந்து நிறைய விடுதலை ரிலேட்டடாக கவிதைகள் வந்து நிறைய எழுதியிருக்காரு மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காரு இந்த மண் வந்து நம்மளது நம்மளோட உரிமை நம்மளோட சுதந்திரத்துக்காகவும் பாடியிருக்காரு பெண் உரிமைன்னா பெண்கள் என்ன பண்ணணும் எங்களோட உரிமை இது அப்படின்னு கேட்டு வாங்கணும் அப்படின்னு பெண்ணுரிமைக்காகவும் பாடியிருக்கார் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை வந்து படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இருக்கிற பாடல்கள் நிறைய பாடியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இந்த பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதோடு வந்து இந்த இயல் முடியுது தேங்க்யூ